வரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலுக்கு தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகின்றன அதிமுக தேசிய கட்சியான பாஜகவிலிருந்து விலகியதையடுத்து இரு கட்சிகளும் தனித்து தேர்தலை காணப்போவது உறுதியாக தெரிகிறது என்றாலும் திமுக தரப்பில் மட்டுமே கூட்டணி உறுதியாக தெரியும் நிலையில் மற்ற கட்சிகளின் கூட்டணி நிலவரம் குறித்து தெளிவாக அறிய முடியாமல் இருந்தது இந்நிலையில் பாமக எந்த பக்கம் போவது என்று து குறித்து அக்கட்சி மதில் மேல் பூனையாக இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் திமுக கூட்டணிக்கு முயன்றதாக தெரிகிறது ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் இதற்கு பிடி கொடுக்காமல் பிறகு பார்க்கலாம் என்று கூறிவிட்டதாகவும் அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் மூன்று தொகுதிகளுக்கு மேல் ஒதுக்க முடியாது என்றும் உறுதியாக தனது நிலையை கூறிவிட்டதாக பாமக தலைமைக்கு தெரிவித்துவிட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் பாமக இடம்பெறலாம் என கூறப்படும் நிலையில் அதற்கும் வாய்ப்புகள் குறைந்து வருவதாக செய்திகள் கூறுகின்றன ஏன் எனில் பாமகவை சேர்த்தால் பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு விவகாரத்திற்கு உறுதியளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் இதனால் பிற சமுதாய வாக்குகள் தங்களுக்கு கிடைக்காது என அதிமுக தலைவர்கள் கருதுகிறார்களாம் சென்ற சட்டமன்ற தேர்தலில் வட மாவட்டங்களில் வெற்றி பெறாமல் போனதற்கும் தென் மாநிலங்களில் பல இடங்களை கோட்டை விட்டதற்கும் காரணமே பத்து புள்ளி ஐந்து சதவீத விவகாரம்தான் எனவே பாமகவுக்கு கூட்டணியில் இடமளிக்க அதிமுக தலைவர்கள் தயங்குவதாகவும் அப்படியே கூட்டணியில் இணைத்தாலும் முன்பை போல அதிக இடங்கள் அளிக்க முடியாது என்பதில் அவர்கள் கவனமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இவ்வாறு திமுகவும் அதிமுகவும் பாமகவிடம் பிடிக்கொடுக்காமல் இருப்பதால் அதிக இடங்களை பாஜகவால் மட்டுமே அளிக்க முடியும் என கருதும் பாட்டாளி மக்கள் கட்சி அக்கட்சியுடன் சில நிபந்தனைகளை முன்வைத்து பேசி வருகிறதாம் தேர்தலில் பாமக வெற்றி பெற்றாலும் பெறாவிட்டாலும் மத்திய அமைச்சரவையில் கேபினெட் அந்தஸ்தில் ஒரு இடம் தேவை மேலும் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் என்று பேசுவதாக கேள்வி அத்துடன் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் மூன்றில் ஒரு பங்கை பாஜகவிடம் பாமக கேட்பதாகவும் கூறப்படுகிறது ஆனால் சிதம்பரம் கடலூர் தருமபுரி தொகுதிகள் உட்பட ஆறு நாடாளுமன்ற தொகுதிகளில் நிச்சயம் வெற்றியை உறுதி செய்தால் நியாயமான நிபந்தனைகளை தாங்கள் ஏற்க தயார் என்று பாஜக கூறியதாக செய்திகள் கூறுகின்றன ஆனால் பாஜகவின் இந்த நிபந்தனையை பாமக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் வெற்றி தோல்வி நிபந்தனை இல்லாமல் மத்திய அமைச்சர் பதவி வேண்டுமென்று பாமக உறுதியாக கூறி வருவதாக செய்திகள் கூறுகின்றன இந்நிலையில் டிசம்பரில் பாமகவின் பொதுக்குழு கூட்டம் கூட்ட அதன்பின் முடிவு எடுக்கப்படும் என்று பாமக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்றாலும் டிசம்பர் முதல் வாரத்தில் ஐந்து மாநில தேர்தலுக்கான முடிவுகள் வெளிவரும் பட்சத்தில் அதற்கேற்ப தங்கள் குரலை உயர்த்தலாம் என்ற முடிவில் பாமக உள்ளதாக கூறுகின்றனர்